வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் உணவில் சரியான அளவு நெல்லிக்காய், முருங்கை விதை அல்லது முருங்கை கீரை இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது பயன்படுத்தி வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்ப்பு சக்தி தேவை. அதனை நித்தம் நித்தம் உங்களுக்கு ஊட்டும் காயகல்பமாய் விளங்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், இன்னைக்கு ஆன்மீக தகவலா எங்களுக்காக என்ன பொக்கிஷம் கொடுக்க போறீங்க சார்? அதாவது இந்த நிகழ்ச்சியை தொடங்குற போதே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பேசினீங்க. முருங்கை விதை, முருங்கை இலை, அதை போல நெல்லிக்காய், இந்த விட்டமின் சி சமாதி விஷயத்தையும் சொல்றீங்க. வைத்தியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் ஒருவர் இருக்கிறார். வைத்தீஸ்வரன் பேர். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலிலே இன்றைக்கு குடமுழுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. நம்முடைய சித்த மருத்துவம் 4448 வியாதிகள் இருப்பதாக சொல்கிறதா. அந்த வியாதிகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய இறைவன் யார் என்று கேட்டால் வைத்தீஸ்வரன். இந்த வைத்தீஸ்வரன் தையல் நாயகி முத்துக்குமார சுவாமி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் என்று சொல்கிற போது அந்த வைத்தீஸ்வரனை மனதாலே நினைத்து நாம் வழிபடுகிற போது எல்லா வகையான பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தீரும். அதாவது மண் தத்துவம், இந்த மண் உருண்டைகளை இந்த கோயிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்க வைத்தீஸ்வரன் கோயிலில். அப்படி இரண்டு கோயில்கள் ரொம்ப முக்கியம், இந்த மண்ணை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கோயில்கள். ஒன்று இந்த வைத்தீஸ்வரன் கோயில் சொல்கிறோம், இன்னொன்று சங்கரநயினார் கோயில். அங்கே புற்று மண்ணை பிரசாதமாக தருகிறார்கள். இந்த மண்ணை உண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மண்ணிலே பிறந்த நமக்கு என்னென்ன வியாதிகள் வருமோ எல்லாம் விலகும். ஆகவே இந்த வைத்தீஸ்வரனை மனதாலே நினைத்து வழிபடுவோம். இந்த காலகட்டத்தில் வைத்தீஸ்வரன் வழிபாடு மிக உதவியாக நமக்கு இருக்கும். எல்லா நலங்களும் நாம் பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் துணை புரிய வேண்டும் என்று பணிவோம், வணங்குவோம். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். நோய் எதிர்ப்பு சக்தி, நோயின் சொல்லும் போது நிறைய கேள்விகள் தோணுது. நம்ம ஒரு நேர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? பிறந்த நேரம் ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி தனுசு, நட்சத்திரம் வந்து பூரணம். அதாவது உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து அவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. கும்ப லக்னம் தனுசு ராசி, சரிங்களா? இப்ப இவங்களுடைய ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா அவருடைய திருமணம் மிகச்சிறப்பாக 2022 அவருக்கு திருமண விஷயங்கள் எல்லாம் அருமையா கூடி வரப்போகுதுமா. அந்த 2022 வேணாம் நீங்க ஒத்தி போட்டீங்கன்னா தான் அவ கூட 2 ஆண்டுகள் ஆகும், சரிங்களா? 2022 அருமையான வருடமா அவர் வாழ்க்கையில் அமையுது. அவருக்கு அரசு தொடர்புடைய வேலை அமையும். அரசு வேலை, தனியார் வேலை, அரசு தொடர்புடைய வேலை இருக்கு பாத்தீங்களா, அரசு தொடர்புடைய வேலை அமையுமா. அவர் ஆதித்ய ஹிருதயம் சுலோகத்தை தினமும் சொல்லி வர சொல்லுங்கள். அவருக்கு நல்ல வேலை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, பட்டுக்கோட்டையில இருந்து கமலா பேசுறேன். கமலாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக. ஓகேமா, அவருடைய பெயர் சதீஷ்குமார். டேட் ஆஃப் பர்த்?
சதீஷ்காக நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திரம் வருகிறது, அதனால கேட்கிறேன். சரி, அதுதான் 23 இரவு மாது, சரிங்களா? 24 அதிகாலை அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் வரும், சரிங்களாமா? வெள்ளி இரவு சனி அதிகாலை, சரிங்களாமா? இன்பம் அப்படி குறிச்சு வச்சுக்கோங்க, அதுதான் உதவியா இருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு. நீங்க சரியா குறிப்புகள் சொல்லணும் இல்லையா? அதனால இப்ப உங்களுடைய மகனுடைய ஜாதகம் பாருங்கம்மா. இவர் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் ஆண்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா? இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அத்துணை பேரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்கள் மகனுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் ராகு தொடர்பு இருந்தால், எந்த வகையில் வேணா ராகுடைய தொடர்பு இருக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்தில் சுக்கர கிரகம் ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் ராகு சேர்ந்து இருந்தாலும் சரி, ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த ஆண்மக்களுடைய திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். அப்படி திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வருகிற போது இவருக்கு திருமணம் கைகூடும். திருமணம் மன மீது அவருக்கு ஒரு வெறுப்பும் மன கசப்பும் இருக்கிறது. இந்த தன்மைகள் தானாக மாறுமா? ஒரு 2 ஆண்டுகள் பொறுத்திருங்கள். உங்கள் குலதெய்வத்திற்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நல்ல ஆவின் பால், பசும் பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த பசும் பாலை இறைவனுக்கு படைத்து வழிபட்டு வாருங்கள். நல்ல முறையில உங்கள் அன்பு மகனுக்கு திருமணமாகும். பெயரன் பெயர்த்திகளை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? போரூர் பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனோட கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் செகண்ட் ஜூன் ராமகிருஷ்ணன். என்ன சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்குமா? கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது லக்னத்துல அருமையா சொன்னீங்க, இந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் எல்லாமே சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய அன்பு மகனுக்கு இயல்பாகவே சில பிடிவாத குணங்கள் உண்டு. அவருடைய ஜாதகத்தில் அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வாழ்க்கையில முன்னேற நினைக்கக்கூடிய மகன் தான் உங்களுக்கு. இவருடைய ஜாதகத்தில் எப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்குமா? இது என்னன்னா, இந்த குடும்பத்தில் ஒரு பித்ருதோஷம் இருக்கிறது, தந்தை மகனுக்கு இடையிலே ஒரு பிரிவை கொடுக்கும் என்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆகவே இவர் வந்து தனி குடுத்தனமாக வாழ்கிற வாழ்வார் என்றுதான் அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. அப்படி தனி குடுத்தனமாக அவர் இருப்பது அவருக்கும் நன்மையை தரும், இவரை பெற்றவர்களுக்கும் நன்மையை தரும் என்பதைத்தான் ஜாதக கிரகநிலைகள் உணர்த்துகின்றன. ஆகவே இவருடைய ஜாதகப்படி தனி குடுத்தனம் அமையும்மா, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்துல காட்டப்படவில்லைம்மா. வணக்கம்மா. நுழைந்த பிறகுதான் இதனுடைய வேகம் என்பது இந்தியாவிலே அதிகம் தெரிய ஆரம்பித்தது. அப்போ இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கணும், இந்த சனி பகவான் மகரத்திலே இருக்க போகிற இந்த காலகட்டம் எல்லாமே ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து, வைரஸுடைய இந்த விஷயம் மே மாதத்திலே கொஞ்சம் ஆர்ப்பரிக்கும் என்று தான் இதில் தெரியுது. ஜூன் மாதத்துடைய இறுதியில தான் சில மாற்றங்களை நாம் உணர முடியும் என்று தெரிகிறது. ஸோ மே ஜூன் மாதங்களிலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த முகக்கவசம் அணிவது, அரசு சொன்ன விதிமுறைகள் இருக்கலாமா, அந்த விதிமுறைகளை கடைபிடித்தாலே நம்ம நன்றாக இருப்போம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவனா,
அதனால நிறைய பயத்தை மக்களுடைய மனதிலே உருவாக்கி விடக்கூடாது. இந்த கொரோனா என்பதை விட கொரோனா வந்து விடுமோ என்ற பயம் அச்சம் இருக்கு பாத்தீங்களா. இந்த அச்சம் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து நமக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று மருத்துவ வல்லுநர்களே அதை சொல்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சித்தர்களை சொல்லியிருக்கிறார்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம் அதிகரிக்க கூடாது, அந்த பயம்தான் சர்வ நாசத்தை கொடுக்கிறது. ஆகவே மனதிலே தைரியமாக இருக்க வேண்டும், என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல 2021-22 ஆண்டுகள் கூட நமக்கு கொஞ்சம் சோதனையான ஆண்டுகள் தான். நாம பல நிகழ்ச்சிகள் அதை பத்தி பேசியிருக்கிறோம். அதனால இந்த ஆண்டுல இந்த ஜூன் எண்டு வரைக்கும் கொஞ்சம் நமக்கு கவனமா இருக்கணுமா. அதற்கு பிறகும் சில மாதங்கள் கழிகிற போது இந்த ஆண்டுடைய இறுதி மாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிசம்பர் அடுத்த ஆண்டு பிறக்கிற காலகட்டத்திலும் இந்த கொரோனாவோ புதிய வகையான நோயோ இல்லாவிட்டால் ரத்த புற்றுநோய் போன்ற சில விஷயங்களோ ஏதோ ஒரு வகையான விஷயங்கள் உலகை தாக்கும் என்று அந்த கிரகங்களுடைய நிலைகள் நமக்கு புரிய வைக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் என்ன தீர்வு, நீங்க அதைத்தான் அடுத்து கேட்பீங்க. நம்ம மக்கள் அதற்காகத்தான் காத்திருப்பார்கள். இதற்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஆதிசங்கரன் அருமையான ஒரு நூல் எழுதுகிறார், வைத்தியநாத அஷ்டகம் என்று எழுதுகிறார். அந்த வைத்தியநாத அஷ்டகத்தை தினந்தோறும் நம்முடைய இல்லங்களிலே நாம் சொல்லிக் கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இன்னொன்று நல்ல விஷயம், நம்முடைய அழகு தமிழிலே இருக்கக்கூடிய நல்ல தெய்வ வழிபாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை செய்யலாம். நம்ம என்ன செய்யலாம்னா, உக்கிரமான தெய்வங்கள் எது எது அப்படின்னு பார்க்கணும். நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இந்த வழிபாட்டை எல்லாம் செய்து கொண்டு வந்தால், அதை போல துர்கா சப்தஸ்லோகி மந்திரங்கள் இருக்கிறது, அந்த துர்கா சப்தஸ்லோகியை தினந்தோறும் சொல்லி கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, மனோபயம் குறைகிறது, வியாதியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அமைகிறது. ஆகவே தெய்வ வழிபாடு நமக்கு எல்லா வகையான நன்மையையும் இல்ல தரும். அற்புதமான விளக்கங்கள் சார். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க, தைரியமா போராடுவோம் சார். தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வந்து ரவிச்சந்திரன் பேசுறேன். ரவி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய பொண்ணுக்கு பரிமள வந்து ஜாதகம் பார்க்கலாம். ஓகே சார், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/5/1998. 15/5/98. ஓகே சார. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 1:01:55. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து மூல நட்சத்திரம் மூலம் பாதம். ஓகே. தனுசு ராசி கும்பம் லக்னம். ஓகே சார், என்ன கேக்கணும் இன்னைக்கு பரிமளாக்காக? மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாமனார் இல்லாதான் திருமணம் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க ஜோதிடர். ஓ சார், கவலைப்படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா, மூல நட்சத்திரத்தை பற்றி மக்களிடம் உலா வரக்கூடிய கருத்துக்கள், பல கருத்துக்கள் வந்து ஒரு உண்மையான கருத்துக்களா இல்ல. சரிங்களா? மூல நட்சத்திரத்திலே பிறந்தாலே மோசம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லவில்லை. ஜோதிட சாஸ்திரம் என்றைக்குமே தவறான கருத்துக்களை சொல்வதும் இல்லை. அதனால இதுல வந்து மூல நட்சத்திரத்தை முழுமையாக விளக்குவது என்பது இல்லை. அப்போ மூல நட்சத்திரத்து மாமியார் மூலையிலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே மாமியார் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். பார்த்துதான் ஒரு முடிவெடுக்கலாமே தவிர இயல்பாக அப்படி சொல்லிவிடக்கூடாது. இப்ப இவருடைய ஜாதகம் எடுத்துக்கொண்டால், இந்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை மிகச்சிறப்பாக உயரும் என்று இருக்கிறது. சுக்கிரன் உச்சம், அப்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இருக்கு. அதே போல திருமண நேரம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, 2023 திருமண நேரம் வருகிறது. நல்ல முறையில் வாழ்க்கை அமையும். இந்த மூல நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், இந்த கவலைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு நீங்க சொல்கிற போது ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையிலே உருவாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கன்னியாராசிக்காக மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து ஒரு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் பிறந்திருக்காரு பாருங்க. இவர் ஜாதகத்துல
அந்த திருமண காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு வருகிறதுமா. சரிங்களா, செப்டம்பருக்கு பிறகு இவருக்கு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் வருது, அவருக்கு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஜாதகத்தில் இந்த குரு சனியுடைய அமைப்பு என்பது மிகுந்த உயர்வுகளை தரும் இருக்கு. தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர சொல்லுங்கள். கோயில்களில் அந்த சுற்றுப்பகுதியில் தட்சிணாமூர்த்தி இருப்பார், தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர சொல்லுங்கள். இவருக்கு எதிர்பார்த்த முறையிலே நல்ல வேலை வாய்ப்புலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே அமையும். இவர் வாழ்க்கையிலே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அரை பேருக்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மாவட்டத்திலிருந்து பேசுறோம் மேடம் உமாராணி. அம்மா நிதானமா பயப்படாம நிதானமா பேசுங்கம்மா. 10வது மாதம் 22ஆம் தேதிங்களா? ஆமா 10வது மாதம் 22ஆம் தேதி. ஓகேம்மா. 22 10 வருடம் இன்னொரு தடவை சொல்லுங்க. 1992. ஓகேம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ராணிப்பேட்டை. பிறந்த நேரம் அம்மா, டைம்? நேரம் வந்து 10:59 ஏஎம் இரவு. ஓகேம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் ராசி எல்லாமே குறிப்பிடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இவருடைய ஜாதகம் எப்படி கேட்டீங்கன்னா, மிதுன லக்னத்துல அவர் பிறந்திருக்கிறாருமா. மிதுன லக்னம் சிம்ம ராசி. அப்ப இவருடைய ஜாதகம் கேட்டீங்கன்னா, அருமையான நட்சத்திரமா பூரம் நட்சத்திரம் அதுல பிறந்திருக்கிறாரு. இவருக்கு என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, லக்னத்துல கேது 7ல ராகுனுமா இந்த சர்ப்பங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்ட ஜாதகம் இது. அதனால என்ன கேட்டீங்கன்னா, அந்த பாம்பு கொட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகத்துல இருக்கு. அப்ப இந்த நாகதோஷம் இவர் ஜாதகத்தை விட்டு விலகினால் இவருக்கு நன்மைகள் உண்டாகும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க நாக வழிபாடை முறைமையாக செய்து வர வேண்டும். ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள். அது சென்று வந்தாலே இவருக்கு நல்ல மாற்றங்கள் இவர் வாழ்க்கையில் உண்டாகும். அதே மாதிரி இவருக்கு ராகு திசை இப்ப நடக்குதுமா, இந்த ராகு திசை பீரியடில் இவர் அந்நிய நாட்டிற்கு முயற்சி செய்கிறோம். சரிங்களா, வெளிநாடு முடியலைனா வெளி மாநிலம், பிறந்த ஊரை விட்டு வெளி இடத்திற்கு, வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இவர் முயற்சி செய்கிற போது, அங்கு வாழ்க்கை அமைகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இவருக்கு ஏற்படுமா. மிக நல்ல வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க சர்வதோஷம் நாகதோஷம் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். இந்த தோஷ நிவர்த்திக்காக தனியா நாம உட்கார்ந்து பூஜை பண்ணா சிறப்பா இருக்குமா, இல்ல சில இடங்கள்ல, நான் எந்த இடம்னு குறிப்பிட விரும்பல, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கும்பலா ஒரு 100 பேர் 150 பேர் உட்கார வச்சு நாகதோஷ நிவர்த்தின்னு பண்றாங்க, அது வந்து பயனளிக்குமா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா, நாகதோஷம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஜாதகத்திலே எந்த விகிதத்திலே அந்த நாகதோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில நாகதோஷங்களுக்கு கேட்டீங்கன்னா மிக கடுமையான பரிகாரங்கள் தேவைப்படாது. சில நாகதோஷத்திற்கு அது இருக்கக்கூடிய அளவை பொறுத்து தான் அதுக்கு கடுமையான பரிகாரம் தேவையானு முடிவு பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்கிற கேள்வி வந்து, சிலருக்கு பரிகாரங்களை வந்து வீடுகளிலேயே அவர்கள் செய்து கொள்ளலாம், சிலருக்கு ஸ்லோகங்கள் சொன்னால் போதும், சிலருக்கு அதற்குரிய ஹோமங்கள் செய்ய சொல்லி சொல்கிறோம், திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிற போது, திருக்கோயிலே தனித்தனியாக இவர்களுக்கு பரிகாரம் செய்வதும் அந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நடைமுறை சூழல் அப்படி ஒத்து வராததுனால எல்லோரையும் இணைத்து தான் பண்ண வேண்டியிருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கெடுத்த ஒரு நாடு, அதனால அப்படி இணைத்து தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தாலும் மனம் ஒருமைப்பட்டு இறைவனை வழிபடுகிற போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும், இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த கூட்டமாக அமர்ந்து செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும் சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீட் MBBS இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே குழந்தைங்களுக்கு இருக்கு சார். எல்லாம் முட்டை மோதி பாக்குறாங்க, ஆனா சக்சஸ் அப்படிங்கறது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்குது சார். இந்த மருத்துவராகும் ஜாதக அமைப்பு எப்படிதான் சார் இருக்கும்? ரொம்ப அருமையான கேள்விமா. நிறைய பேர் வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு பணம் செலவழிச்சே கடைசியில் எங்க பிள்ளைகளுக்கு சீட் கிடைக்கலையேங்கிறாங்க. அதுக்கு முதல்லயே அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மிக தெளிவாக இவர்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து மருத்துவர் ஆவாரா இல்லையாங்கிறது மிக தெளிவாக நம்முடைய ஜாதகங்கள் காட்டும். அந்த மருத்துவத்திற்கான கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் கேது, இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சூரியன் செவ்வாய் சேர்வதை நம்ம வந்து தன்வந்திரி யோகம் என்று சொல்கிறோம். நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டான்னு தெரியணும்.
அப்படி இல்லாமல் இவர்கள் வந்து மருத்துவம் படிக்கிறேன் என்ற பெருவழியில் ஒரு பலனும் இல்லை. அப்போ உத்தருடைய ஜாதகத்துல மருத்துவ படிப்பு வருமா என்று தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு நாலாவது ஸ்தானம் தான் எஜுகேஷன். அந்த நாலாவது ஸ்தான அதிபதிக்கும் கேதுவுக்கும் இடையில என்ன தொடர்பு, அந்த தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு ஒன்னு பார்க்கணும். அதே போல இவர் வந்து மருத்துவராக பணியாற்றுவாரா என்பதை ஆறாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்குமான தொடர்பு ஜாதகத்துல காட்டிடும். அது வந்து ஆறாம் இடம்ங்கிறது நோய் ஸ்தானம், பனிரெண்டாம் இடம் மருத்துவமனை. அந்த தொடர்பே அவர்களுக்கு வந்து இவர்கள் வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டா அப்படிங்கறத மருத்துவர் யோகம் உண்டான்னு காட்டிடும். அதே போல பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிக்கும் கேதுவுக்கும் இடையிலான தொடர்பு, இந்த மூன்று அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டா போறோம். நாலாம் இடத்து அதிபதிக்கும் கேதுவுக்கும் இடையிலான தொடர்பு, அதே போல ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியுடைய தொடர்பு, பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிக்கும் கேதுவுக்கும் இடையிலான தொடர்பு. இவர்கள் நல்ல மருத்துவராக வருவார்களா என்று தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நீட்டுக்கெல்லாம் பிரிப்பேர் பண்ணலாம். நிறைய லட்சங்களை செலவழிப்பதை விடவும் முழுமையாக முன்னாலே தெரிந்து கொள்வது நல்லதுதாமா? உங்க கேள்வியுடைய நோக்கம் நிறைய பேருக்கு போய் பலன் அடைய செய்யும். அதனால் மருத்துவர் என்ற அமைப்பு இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருந்தால் அந்த அமைப்பு இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு அதுக்கு இருக்கணும். இருந்தால் அது கிடைக்குமா? வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப மருத்துவராகும் அமைப்பு அந்த ஜாதகத்துல இருக்கணும், அந்த குழந்தைக்கு அதன் மீது நாட்டம் இருக்குமா, இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணணுமா? அதாவது மருத்துவராக கூடிய அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அந்த மருத்துவராக கூடிய அமைப்பு இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை ஆர்வம் கொடுக்கலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம நாட்டு சூழல்ல வந்து படிப்பிலே மிகுந்த ஆர்வம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தாய் தகப்பனுடைய கடமைமா, எந்த வீட்டுல தாய் தகப்பன் வந்து பிள்ளைகள் மீது ஆர்வம் கொண்டு அந்த கல்வியை போதிக்கிறார்களோ, அந்த வழிகாட்டுகிறார்களோ, அப்பதான் பிள்ளைகள் உயர முடியும். தானா பிள்ளைங்க வந்துடும் எதிர்பார்க்க கூடாது. தாய் தகப்பன் வழிகாட்டினால் அந்த குழந்தைகள் அதை புரிந்து கொண்டு மிகச் சிறப்பாக வருவார்கள். நிச்சயமா சார், குழந்தையின் தனித்துவம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை லைட்டா தட்டி விட்டாலே போதும், அவங்களுடைய வெற்றிக்கு ஸ்கை இஸ் தி லிமிட் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், 28/11/1997 மேம், பாப்பாவுக்காக கேக்குறீங்க. ஓகேமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா, யாரு பேசுறீங்க? அரியலூர்ல விஜயலட்சுமி பேசுறேன். விஜயலட்சுமிமா சொல்லுங்க, பாப்பாவோட பேர் என்னமா? பாப்பாவோட பேர் ஆர்த்தி மேம். ஆர்த்திமா, ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பிறந்த தேதி 28/11/1997. 28/11/97. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் பகல் 12:05 மேம். ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? லக்னம் பாத்தீங்கன்னா கும்பம், ராசி குலம், ராசி நட்சத்திரம் விசாகம், ஒன்னாம் பாலம்மா. ஓகேமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு பாப்பாக்காக? வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தாலே இது மகாலட்சுமி வீட்டுக்கு வந்ததா என்ன கூடிய எண்ணம் நம்மளுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய பழக்கம்மா, நல்ல விஷயம். உங்க மகள் ஜாதகத்துல லக்னத்துல கேது, 7ல ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு சர்ப்ப தோஷம்மா, அதனால இவர்களுக்கு திருமண தடை இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலில் சர்ப்ப கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய அன்பு மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் ஃபிக்ஸ் ஆகும். ஜாதகப்படி 2024 என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. 2024 சித்திரை மாதம் திருமணம் கைகூடுமா? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. மிகுந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அற்புத யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.